வெல்கம் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஆதித்ய வர்மாவோட ஓல்டு வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வர்மான்னு சொல்லி பாலா சார் டைரக்ட் பண்ண மூவி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வர்மா படம் நல்லாவே இருக்கு. ஆதித்ய வர்மாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓகே சூப்பர். அதுவும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கும். ஏன்னா ஆதித்ய வர்மாவோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம், வர்மோட டைம் டியூரேஷன் 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான். சோ படம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். படத்தை 10 கோட்டால பார்க்க முடியும். அதோட டிக்கெட் ரேட் 140. வர்மா படத்தோட ஓபனிங் சீனை பத்தி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்லை. அந்த அளவு வாய்ப்பு ரொம்ப ஓவரா எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் வெர்ஷனான ஆதித்ய வர்மா அர்ஜுன் ரெட்டில கூட அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதை கண்டிப்பா பேரண்ட்ஸோட பாத்தீங்கன்னா செருப்படி கன்ஃபார்ம். அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஒரிஜினல் வெர்ஷனான அர்ஜுன் ரெட்டியோட இதுல ரொம்ப கேவலமான சீன்ஸ் எல்லாம் வர்மா படத்துல எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நானு. அதுவும் ஓப்பனிங் சீனே வேற லெவல்ல இருக்கும்னா பாத்துக்கோங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க, திரும்ப வீட்டுல தெரிஞ்சு பிரேக்அப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடும் சொல்லி நம்ம ஹீரோ ட்ரக் அடிக்ட் ஆயிடுவாரு. அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாரு, திரும்ப அதே பொண்ணு எப்படி கைப்பிடிச்சாருங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. கதை ஏன்டா சொன்னா எவனுமே நான் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி தெலுங்குல வந்த அர்ஜுன் ரெட்டி ஹிந்திலையும் கபீர் சிங் வந்துச்சு, பத்தாக்குறைக்கு தமிழ்ல ஆதித்ய வர்மான வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதே ஹீரோவோட வர்மா படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இவங்க என்ன சொல்றதுனே தெரியல. நான் எதுக்கும் ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துறேன், நான் ஸ்டோரி எல்லாம் லீக் பண்ணல, ஒன்லைன் மட்டும் தான் லீக் பண்ணிருக்கேன். ஆதித்ய வர்மா அர்ஜுன் ரெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வந்து ஒரு வேலைக்காரி சீன் ஒண்ணு வரும். அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சீன் இல்லைனாலும் அந்த சீன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்துல அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சீன் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த வேலைக்காரி கேரக்டருக்கு ஈஸ்வரி மேம் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கே அந்த ரோல் கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது, தமிழ்ல அவங்களுக்காக கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வேற லெவல் ஸ்கிரீன் பிளே அவங்களுக்கு பண்ணி டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் ரிவீல் பண்ண மாட்டேன், நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். படம் 2 மணி நேரம் தான் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ் டிராமா பாக்குற ஃபீல் வந்துச்சு. அது ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு படம், என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் படம்ங்கிறதுனால அப்படிதான் இருக்கும் எல்லா ஹீரோக்குமே. சோ அதனால அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும். அந்த ஸ்டேஜ் டிராமாக்கான ஃபீல் அப்படியே இருக்கும், அந்த படத்தை விட்டு போகாது. அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க, ஆனா படத்துக்கு தேவையான சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாரும் பாப்பாங்கன்ட்டு. வர்மா படத்துல இதுதான்டா டிராபேக்னு நான் கண்டுபிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டியோட பிஜிஎம். அதுதான் ஆதித்ய வர்மாலையும் ரொம்ப நல்லா தூக்கி காட்டியிருக்கும். ஹீரோட இன்ட்ரோ சீனுக்கே அந்த பிஜிஎம் தான் வரும், ஆனா இதுல பிஜிஎம்மே காணும். அதுவும் வேற மாதிரி போட்டு 4-5 பாட்டை மிக்ஸ் பண்ணி 4-5 பிஜிஎம் காப்பி அடிச்சு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கேவலமா இருந்துச்சு அந்த பிஜிஎம். ஒரிஜினல் வெர்ஷன்ல இருந்த பிஜிஎம் இதுல இல்ல, அதுதான் இந்த படத்தோட டிராபேக் நான் சொல்லுவேன். அர்ஜுன் ரெட்டி ஆதித்ய வர்மாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டி பொண்ணு ஹீரோயினா வரும், அதனால ரெட்டி ரெட்டின்னு வரும். இந்த படத்துல வந்து ஒரு மலையில சேச்சி வரும், அதனால எதுவுமே கீழே டைட்டில் கொடுக்கல இருக்கு, வர்மான்னு சிம்பிளா முடிச்சுட்டாங்க. அர்ஜுன் ரெட்டி படத்துல பாத்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங் சீன்னா அவங்க பாட்டி இறந்து அப்படியே ஹீரோ திருந்தி வருந்தி வர சீன் எல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபீல் குட்டா இருக்கும். கதைக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டருக்கு. ஆனா இந்த படத்துல வர்மா படத்துல பாத்தீங்கன்னா பாட்டியை கொல்ல மாட்டாங்க, வேற ஒருத்தர் கொள்றாங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும், அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா அவரு குடிச்சிட்டு போய் சர்ஜரி பண்ணுவாரு, அது வந்து சும்மா அவங்க வந்து ஹார்ட் சர்ஜரி மாதிரி தான் பண்ணுவாரு. அதனால எந்த அதனால ப்ராப்ளம் வரும், அவர் பேன் பண்ணி வைப்பாங்க. இனிமே நீ டாக்டர் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, மெடிசன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருவாங்க. இந்த படத்துல வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி வராங்க, அவங்களுக்கு பிரசவம் பாக்குறாரு குடிச்சிட்டு வந்து, அதனால என்னென்ன பிரச்சனை வருதுங்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல் பிரச்சனையா இருக்கும். பார்க்க அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரியாலிட்டிக்கா இருக்கும், அப்படியே வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா அதை பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் துருவிக்ரம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன். சாங்ஸ் ஓரளவு கேட்கலாம், அந்த அளவு நார்மலா தான் இருக்கு, ரொம்ப அப்படியே போட்டு அடிச்சுக்கிற அளவு எல்லாம் இல்ல சாங்ஸ். வர்மா ஓவராலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓகே, ஆவரேஜ் மூவி தான். இப்ப அர்ஜுன் ரெட்டியோட கம்பேர் பண்ண, இல்ல சாரி, ஆதித்ய வர்மாவோட கம்பேர் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா வர்மா ரெண்டும் ஈக்குவல் தான். வர்மா சொல்ல போனா 10% அதிகமா தான் இருக்கு. ஆதித்ய வர்மாக்கு ஐஎம்டி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 out of 5 கொடுத்திருந்தாங்க, 6 out of 10. ஆனா வர்மாக்கு பாத்தீங்கன்னா 3.5 out of 5, 7 out of 10 கொடுத்திருந்தாங்க. சொல்ல போனா 10% வர்மா நல்லாவே இருக்கு ஆதித்ய வர்மாவிட. நான் சொன்ன மாதிரி அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, பட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பா. 10 கோட்டால இந்த படம் அவைலபிளா இருக்கு. 140 ரூபாய் கட்டி பாக்கிறதும் பாக்காததும் உங்க இஷ்டம், சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பை, சி யூ.